हेलो फ्रेंड्स वेलकम टू कनिलोनी लाइफस्टाइल। सो इनकी नम्मलोड कनिलोनी लाइफस्टाइल और केसरी रेसिपी दा पाक पोरो एंड वीडियो को ला पोरो कुमारी नम्मा चैनल सब्सक्राइब पना तंग सब्सक्राइब पनी कोंगो कुड़वे पकत लरके बेल आइकन प्रेस पना मरंदरा दिंगा अपना ना पोर नेक्स्ट वीडियोस उंगा मोबाइल ला नोटिफिकेशंस वरम। इप्पो नम्मा केसरी सेय स्टार्ट पनिरलामा। इप्पो वंदु और पैन ला अदावदु और पात्रत्तुल वंदु 2 टेबलस्पून नेय सेर्त्तुकोंगा। சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரியும் அந்த திராட்சையும் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. முந்திரி வந்து நல்லா பலூன் மாதிரி லைக் சின்னதாக ஊதி வரும். ஸோ அது மட்டும் இது மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி இதெல்லாம் வந்து வறுத்தெடுத்தாச்சுல, அதே நெய்யில் வந்து நம்ம 2 டம்ளர் ரவையை வறுத்தெடுத்துக்கலாம் நம்மளோட கேசரிக்காக. இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது வறுத்துட்ருக்க டைமில் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்னென்னா நான் வந்து வீடியோஸ் போட்டு 1 வீக் ஆச்சு, எல்லாத்துக்குமே சாரி. வீடு பொங்கல் வரப்போகிறதுனால வீடு கிளீனிங்கெல்லாம் போயிட்டு இருந்தது அண்ட் கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போகணும் அண்ட் அங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது. நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் பட் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு, எல்லாத்துக்குமே சாரி. இனிமேல் வீடியோஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நல்லா பொன்னிறமாக இது மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இது மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து ரவையை ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணி போட்டிருந்தோம்ல, அதே டம்ளரில் தான் தண்ணியும் மெஷர் பண்ணணும். என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கில் நம்ம 2 டம்ளர் ரவை போட்டதுனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருந்த இந்த ரவையை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து லம்ஸ் எதுவும் சேர்க்க விடாதீங்க. அப்படி லம்ஸ் சேர்ந்துச்சுன்னா அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி உடச்சுட்ருங்க. ஏன்னா லம்ஸ் ரொம்ப சேர்ந்துச்சுன்னா அப்புறம் வந்து அங்கங்கே கட்டி ஆயிரும், நல்லாவே இருக்காது. அதனால தான் நான் உடச்சுட்ருங்க. இதில் வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது வந்து கெட்டியாயிருக்கு அப்படின்ட்டு. நான் சுகர் எந்த பவுலில் சேர்த்துருக்கேன்றது வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அது மாதிரி ஒரு பவுல் எடுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர்லாம் வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை சுகர் கம்மியாக தான் வேணும்னா சுகர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட விஷ் தான். ஸோ இப்போ வந்து நல்லா சுகர்லாம் கரைஞ்சிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு இதுதான் கன்சிஸ்டன்சி, கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கேசரி கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் இருக்கா, உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அண்ட் லைட்டாக ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து அதை கலர் பொடியை போட்டுட்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக சேர்த்துடாதீங்க, அப்படி சேர்க்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கேசரி செஞ்சோமே, இந்த மேடம் ஹெல்ப் பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணலை. ஹெல்ப் பண்ணாமல் கிச்சனில் ஹால்லேருந்து கிச்சனில் எட்டி பார்த்துட்ருக்காங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ வாழ்த்தலம் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ கிடைக்காது, அப்புறமேல் தான், டோன்ட் வெரி. சரி இப்போ நம்ம ரெசிபிக்கு வந்துடலாம். என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த நட்ஸ் சேர்க்கணும், அப்புறம் நெய் சேர்க்கணும், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சோல இந்த நெய்யில் வறுத்து வச்சோல ஸ்டார்டிங் அந்த நட்ஸ் எல்லாம், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நெய் நிறையவே சேர்த்துக்கோங்க. எஸ்பெஷலி எனக்கு நெய் பிடிக்காது அப்படின்றதுனால நான் வந்து கம்மியாக நெய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நெய் பிடிக்க நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நீங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான கேசரி ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே எச்சி ஊறுதில்ல. ஸோ இப்போ வந்து அந்த மேடம் வந்துடுவாங்க, அப்படியே ஓடி வந்துடுவாங்க. நம்ம பேசுறதுலாம் தெரிஞ்சதுன்னா இப்போ அந்த மேடத்துக்கு வர நான் போய் இந்த கேசரி கொடுக்கணும். நீங்களாம் ஒரே நிமிஷம், நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போவே இந்த வாக்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா எனக்கு கேசரி வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து எம்மியான கேசரியை சாப்பிடுங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் காய்ஸ்.